எல்லா விசேஷங்களுக்கும் எங்கள் அப்பா அம்மா அவரும் அப்படி ஒரு பழக்கம். எந்த ஒரு ஒரு பிறந்தாலும் கூட அவங்க ஐயா அப்படியே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அப்படியே இருந்த ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் அவர் இருந்திருக்காரு. நீங்கள் இல்லை அங்கேருந்து வந்து அவ்வளோ தூரத்தில் வந்து இவங்களும் இந்த அளவுக்கு உயர்ந்துருக்கிறோம். இன்னைக்கு இதெல்லாம் பெரிய ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ தூரம் வந்து அவர் ஐயாவுடைய நிகழ்ச்சி இங்கே சிங்கப்பூர்ல இந்த அளவுக்கு இத்தனை பேர் வந்து பார்க்கறதுலேயே வந்து பெரிய சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி அலுமினியில் வந்து எங்களுக்கு இன்டிமேஷன் மட்டும் வரும், என் ஃப்ரெண்டு மூலியமாக வாட்ஸ்அப்பில் வரும். என்னென்னா பெரிய ஒரு மாதிரி கம்யூனிகேஷன் இல்லாதனால நினைக்கிறேன் வாட்ஸ்அப்பில் வரும். பட் நம்ம இங்கே ஊரில் தான் போகணும். இனிமேல் கண்டிப்பாக நான் உங்களோட கலந்துக்கணும், எல்லாத்துக்கும் தகவல் சொல்லணும், அலுமினிக்கு சப்போர்ட் பண்ணணும். என்ன வந்து நிறைய பேருக்கு தெரியவில்லை அவர் மூலியம் வெறி பக்க கூடத்தில் அலுமினி நடக்கும்போது நான் ஊரில் தான் இருக்கிறேன். நான் தகவல் தெரிஞ்சு நானாக தான் வந்தேன். நாங்களும் இந்த இடத்துல எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன். வேறு யாராவது வட்டம்னு நான் ஆரம்பித்தேன். தெரியும் ஒரு பெங்கால் நாவலிஸ்ட். ஸோ
ஒவ்வொரு வாரமும் வந்து வெள்ளிக்கிழமை ஒரு கால் வந்து எனக்கு காலேஜில் இருந்து என்னோட இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சாலும் எந்த இடத்துலையுமே வந்து மற்ற இன்ஸ்டியூஷனாக இருந்தால் இன்ஸ்டியூஷனை விட்டே அனுப்பிடுவோம் வெளியில் அனுப்பிடுவோம். ஆனால் அவங்க வந்து என்கிட்ட இருந்த நல்ல விஷயங்களை வந்து ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அப்போ இருந்த ஒவ்வொரு வாரமும் அந்த சரத்துக்கர் வாசல் வட்டம் நடத்தும்போது அதுக்கு ஒரு ஹால் கொடுப்பாங்க, அதுக்கு கெஸ்ட் லெக்சர் வந்து அப்போ வந்து இருந்த ராமலிங்கம்னு நம்ம மெக்கானிக்கலில் இருந்தாங்க, அவர் சார் வந்து எவ்ரி வீக் வந்து அந்த ப்ரோக்ராம் பார்ட். ஸோ எப்பவுமே அது எப்படின்னா நம்ம அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி தான், நம்ம காலேஜ் போகிறதுன்றது வந்து எந்த சமயத்துலையுமே வந்து ஒரு எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களுக்குள்ள எந்த ஒரு ஆக்டிவிசம் இருந்தாலும் அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் நம்ம பாலிடெக்னிக்கில் வந்து இருந்துகிட்டே வந்து இருந்தது. நான் அந்த சரத்சந்திர வாச வருஷம் என்னோடய முதல் வருஷம் நான் படிக்கும் போது ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் வெளியில் வந்து 3 வருஷம் தொடர்ந்து அந்த கல்லூரிக்கு போய் அது வந்து தொடர்ந்து வந்து நடந்துட்டு வந்து அப்போ தான். அதுக்கப்புறமா வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து வேறு வேறு கட்டங்களுக்கு ஒவ்வொரு வேறு வேறு அடுத்த புரிதல்கள் வந்து நமக்கு வந்து வருது. அப்போ டாக்டர் கலாம் அவங்கள மீட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கு முதல் முறையாக வந்து டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் மேலே ஒரு நம்பிக்கையும் அது பற்றின ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வந்து எனக்கு கிரியேட்டாச்சு. அப்போ ஒரு டைம் ராஷ்டிரபதி பவனில் அவரை பற்றி டாக்குமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர் கலாம் பற்றி. அப்போ சொன்னார், நீ வந்து உங்கள் ஊர்லேயே ஒருத்தர் இருக்காரு அவரை பற்றி டாக்குமெண்ட்ரி பார்க்கலாம். கொஞ்சம் ஆனால் பொள்ளாச்சி மாதிரி ஒரு தனித்தங்கிய வட்டத்தில் ஒரு தொழில்நுட்ப கல்லூரியை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் வந்து உண்மையாகவே அந்த பகுதி மக்களையும் அந்த மாதிரி எளிய மக்களையும் நேசிக்கிற ஒரு மனப்பக்குவம் வந்து இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷனாக அதை வளர்த்தெடுக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு நாங்கள் அதாவது அந்த ஏரியாவில் ஒரு அங்கிருந்த கிராமப்புறங்கள்லேருந்து படித்து வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் மூவ் ஆகிறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் இருக்குல்ல, கையை பிடிச்சி நீங்கள் ஒரு இடத்த கூப்பிட்டு வந்தால் தான் அடுத்ததுக்கு நீங்கள் போக முடியும். அதனால தான் அந்த காலகட்டத்தோடு சேர்ந்து அதை புரிஞ்சிட்டோம்னா இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் முக்கியம் அப்படிங்கிறதையும் இப்போ நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் சாரி தெரியும் அந்த டைமில் வந்து எங்களுக்கு எல்லாம் என்னன்னா பொன்விழா ஆண்டு நடக்கும் போது எப்படியாவது டாக்டர் கலாம் வந்து வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்பட்டோம். ஆனா என்னன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பிரசிடென்ட்டே கிடையாது, அதாவது ஒரு கண்ட்ரியோட பிரசிடென்ட் பொள்ளாச்சிக்கு வந்ததா வந்து ஒரு இது இல்லை. அவர் டாக்டர் கலாமுக்கு விருப்பம் தான், ஆனா ஐயாவும் வந்து ராஷ்டிரபதி வாங்கலயே டாக்டர் கலாம் பார்த்து பேசிட்டு போனாங்க. அப்புறம் கலாம் சாரும் வந்து கண்டிப்பா வரலன்னு சொல்லிட்டு பேசி நம்ம காலேஜுக்குள்ளேயே ஒரு ஹெலிபேட் வந்து கிரியேட் பண்ணி ஃபஸ்ட் டைம் ஒரு கண்ட்ரியோட பிரசிடெண்ட்டை வந்து நம்ம வந்து காலேஜுக்கு வந்து